கிழக்கில் தோட்டில் கிழிய உதை தீடும் எடுத்து கொள்ளில் கொள்ள தீடும் கிழக்கில் தோட்டில் கிழிய உதை தீடும் எடுத்து புல்லில் உதாரத்தை பாய்ந்திடும் மிடுக்கில மயார் நான் மேலிந்தேன் நங்காய் ஒடுக்கே புல் உதாரத்தை பாய்ந்திடும் மிடுக்கில நான் மேலிந்தேன் ந பெரியாழ்வார் திருவடிகரிகளே சரணம் கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எடுத்துக்குள்ளில் மருங்கை இருத்திடும் உடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும் மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் ரொம்ப ரொம்ப அழகான பாசுரம் கண்ணனை தொட்டில் இட்டுருக்கா தூங்கறதுக்காக ஆனா அந்த கண்ணன் குட்டி என்ன பண்றது அப்படின்னா தொட்டிலே கிழிஞ்சு போகிற அளவுக்கு உத உதன்னு உதைக்கிறான் சரி கையில் எடுத்து கொஞ்ச நேரம் வச்சுட்டுருக்கலாம் அப்படின்னா எடுப்பே முறிஞ்சு போகிற அளவுக்கு ஆடு ஆடுன்னு ஆடுறான் சரி இருக்கி அவனை ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு அவனை இருக்கி அணைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னாலோ வயிற்று மேலே ஒரே பாய்வாக பாயிறான் இப்படி தேவையான வலிமை எனக்கு இல்லாததுனால நான் ரொம்ப இழைச்சி போயிட்டேண்டி அப்படின்னு இங்கே யசோதை தன்னுடைய தோழிக்கிட்ட முறையிடுறான் இங்கே மிடுக்கில்லாமையால் அப்படிங்கிறது யசோதையாகிய தன்னை அதே போல கிருஷ்ண குழந்தையை அப்படின்னு ரெண்டு விதமாக இங்கே பெரியோர்கள் பொருள் சொல்லியிருக்கா பிறந்து பன்னிரெண்டே நாட்களான அந்த பிஞ்சு குழந்தைய பற்றி கூறுறதுனால குழந்தையின் மென்மையை மிடுக்கிலாமை அப்படிங்கிற அந்த ஒரு பதத்துல போடுறார் கொஞ்சம் வளர்ந்த குழந்தையை பற்றி யசோதையார் கூறினார் அப்படின்னாலோ அது தன்னை கூறினார் என்னிலும் தகும் இதே தானே இன்னி வரைக்கும் பல தாய்மார்கள் வந்து தன்னுடைய குழந்தை வந்து இப்படி பண்றது இப்படி என்னை போட்டு படுத்துறான் இந்த மாதிரி சேஷ்டைகள்லாம் பண்றான் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லி மாஞ்சு மெச்சு கொள்றத நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்க்கறோம் இல்லையா அதை தான் கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் தொட்டிலில் போட்டாலும் அது கிழியிற அளவுக்கு உதைக்கிறான் எடுத்துக்குள்ளில் மருங்கை இருத்திடும் கையில் எடுத்துண்டாலும்னா இடுப்பே முறிஞ்சு போகிற அளவுக்கு அவன் வந்து சேஷ்டப்படுறான் உடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும் சரி கொஞ்சம் வந்து அவனை இறுக்கி வச்சு கொள்ளலாமோ அப்படின்னு நினச்சா மேலே வந்து ஒரே பாய்வா பாயிறான் அதனால இவனை வச்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து தெம்பே இல்லடி அப்படின்னு இங்கே யசோதை தன்னுடைய தோழிக்கிட்ட முறையிடுறா மாதிரி இருக்கிற கூடிய ஒரு அழகான பாசுரம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்